ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 15 சுற்றுச்சூழல் வேதியியல். இந்த வீடியோவிலே 1. ஓசோன் படலம் என்றால் என்ன, எவ்வாறு உருவாகிறது? 2. எது பூமியின் பாதுகாப்பு குடை என கருதப்படுகிறது, ஏன்? 3. ஓசோன் குறைப்பு பொருட்கள் என்றால் என்ன, அவை யாவை? 4. குளோரோ புளூரோ கார்பன்கள் ஓசோன் படல சிதைவை எவ்வாறு உண்டாக்குகின்றன என்பதை நிகழும் வினைகளின் அடிப்படையில் விளக்குக பார்ப்போம். கேள்வி எண் 1. ஓசோன் படலம் என்றால் என்ன, எவ்வாறு உருவாகிறது? வளிமண்டலத்தில் அடுக்கு மண்டல அடுக்கு ஓசோன் படலத்தை கொண்டுள்ளது. இங்கு பார்ப்பது பூமி. பூமியின் மேற்புறம் வளிமண்டலத்தால் ஆனது என்பதை நாம் அறிவோம். பூமியின் மேற்பரப்பு முதல் 10 கிலோமீட்டர் வரையுள்ள வளிமண்டலமானது ட்ரோபோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து காணப்படுகின்ற 10 முதல் 50 கிலோமீட்டர் வளிமண்டலமானது அடுக்கு மண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ஓசோன் படலம் காணப்படுகிறது. ஓசோன் படலம் எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம். சூரியனிடமிருந்து பெறப்படுகின்ற யூவி கதிர்வீச்சு, அதாவது புற ஊதா கதிர்வீச்சின் காரணமாக அடுக்கு மண்டலத்தில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் ஓசோனாக மாற்றப்படுகிறது. இதனால் ஓசோன் படலம் உருவாகிறது. அடுக்கு மண்டலத்தில் காணப்படுகின்ற வாயு நிலை ஆக்சிஜன் மூலக்கூறு, அதாவது O2 கேஸ் புற ஊதா கதிர்வீச்சின் காரணமாக சிதைகிறது. சிதைந்து அணு நிலை ஆக்சிஜன், அதாவது ஓ கேஸை தருகிறது. இந்த அணு நிலை ஆக்சிஜன் வாயுவானது மீண்டும் வாயு நிலை ஆக்சிஜன் மூலக்கூறுடன் புற ஊதா கதிர்கள் முன்னிலையில் வினை புரிந்து O3, அதாவது ஓசோன் வாயுவை தருகிறது. இதன் விளைவாக ஓசோன் படலமானது உருவாகின்றது. கேள்வி எண் 2. எது பூமியின் பாதுகாப்பு குடை என கருதப்படுகிறது, ஏன்? ஓசோன் படலம் தீங்கு விளைவிக்கும் யூவி கதிர்வீச்சிலிருந்து பூமியை காக்கும் குடையாக அல்லது கேடயமாக செயலாற்றுகிறது. இந்த ஓசோன் போர்வையானது தோல் நோய் உருவாதல் போன்ற தீய விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. எனவே ஓசோன் படலம் பூமியின் பாதுகாப்பு குடை என கருதப்படுகிறது. கேள்வி எண் 3. ஓசோன் குறைப்பு பொருட்கள் என்றால் என்ன, அவை யாவை? ஓசோன் படலத்தை சிதைக்கும் அல்லது அதை மெலிதாக்கும் சேர்மங்கள் பொதுவாக ஓசோன் குறைப்பு பொருட்கள் ODS என்று அழைக்கப்படுகின்றன. ODS என்பது ஓசோன் டெப்ளிஷன் சப்ஸ்டன்சஸ். மிக முக்கிய ODS காரணிகள் 1. நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் 2. CFC, அதாவது குளோரோ புளூரோ கார்பன்கள். பொதுவாக இவைகள் ஃப்ரியான்கள் என அழைக்கப்படுகின்றன. 4. குளோரோ புளூரோ கார்பன்கள் CFC ஓசோன் படல சிதைவை எவ்வாறு உண்டாக்குகின்றன என்பதை வினைகளின் அடிப்படையில் விளக்கு. உயர் வளிமண்டல அடுக்குகளில் பயணிக்கும் சூப்பர்சானிக் ஜெட் விமானங்கள் மற்றும் ஜம்போ ஜெட்களிலிருந்து CFC வாயுக்கள் வெளிப்படுகின்றன. மேலும் குளிர் பதன பெட்டிகள், குளிரூட்டிகள் மற்றும் பிளாஸ்டிக் நுரைப்புகளிலிருந்து CFC வாயுக்கள் வெளிப்படுகின்றன. இந்த CFC வாயுக்கள் பொதுவாக ஃப்ரியான்கள் என அழைக்கப்படுகின்றன. பொதுவாக உள்ள CFC வாயுக்களானது 1. CF2Cl2, அதாவது டை குளோரோ டை புளூரோ மீத்தேன். 2. CFCl3 ட்ரை குளோரோ புளூரோ மீத்தே. இந்த 2 CFC வாயுக்கள் எவ்வாறு ஓசோன் படலத்தை சிதைக்கின்றது என்பதை பார்ப்போம். சூரிய ஒளியிலிருந்து பெறப்படுகின்ற புற ஊதா கதிர்வீச்சு மூலமாக CF2Cl2 ஆனது HNU என்ற ஆற்றலை பெற்று மூலக்கூறில் உள்ள அணுக்களுக்கு இடையே உள்ள சகப்பிணைப்பானது சீராக பிளவுற்று, அதாவது ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் என்று சொல்லுவார்கள், அவ்வாறு பிளவுற்று அதிக வினைதிறன் மிக்க தனி உறுப்புகளாக மாறுகின்றன. அவற்றுள் 1 CF2Cl.+Cl. இதுவே மிக முக்கியமான தனி உறுப்பு, குளோரின் தனி உறுப்பு, அதாவது குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல். மற்றொரு CFC ஆன CFCl3, அதாவது
ட்ரைக்ளோரோ புளூரோ மீத்தேனானது புற ஊதா கதிர்வீச்சின் மூலம் ஆற்றலை பெற்று சிதைவடைகின்றது. அவற்றுள் ஒன்று CFCl2+Cl. இவ்வாறு உருவான குளோரின் தனி உறுப்புகளானது அதிக வினைதிறன் மிக்கது. இந்த குளோரின் தனி உறுப்பு ஓசோனுடன் வினை புரிந்து CLO மற்றும் O2 வாயுவை தருகிறது. இந்த செயல்திறன் மிக்க CLO ஆனது மீண்டும் அணுநிலை ஆக்சிஜன் அதாவது அட்டாமிக் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து CL. ஆகவும் பிளஸ் O2 வாயுவாகவும் மாறுகிறது. ஓசோன் படலத்தை சிதைத்து அது ஆக்சிஜன் வாயுவாக மாற்றக்கூடிய நேரத்தில் மீளவும் CL. பெறப்படுகிறது. ஆக இந்த CL. ஆனது தொடர்ந்து ஓசோன் படலத்தை தாக்கி முதலில் மெலிவடைய செய்கிறது, பின்பு ஓசோன் துளைகளை உருவாக்குகின்றது. ஒரு CL. தனி உறுப்பானது ஏறத்தாழ 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கக்கூடியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறாகத்தான் ஓசோன் படலம் புவியினுடைய குடையானது சிதைந்து துளைகள் ஏற்படுகின்றன. இதன் வழியாகத்தான் சூரியனிடமிருந்து வருகின்ற புற ஊதா கதிர்கள் பூமியை அடைகின்றது, பாதிப்பை உண்டாக்குகிறது. கேள்வி எண் 5, சுற்றுச்சூழலின் மீது ஓசோன் படல சிதைவின் தாக்கம் பற்றி குறிப்பு வரைக. இந்த கேள்வியானது June 2019 கேட்கப்பட்டுள்ளது. Point number 1, ஓசோன் படல சிதைவின் காரணமாக சூரிய ஒளியிலிருந்து வருகின்ற புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. இதன் காரணமாக மனிதர்களுக்கு தோல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. மேலும் மனிதர்களின் நோய் எதிர்ப்பு நிலையை குறைக்கிறது, அதாவது மனிதர்களின் இம்யூனிட்டி பவரை குறைக்கிறது. 2, தாவர புரதங்களை பாதிக்கின்றது. இது அபாயகரமான செல் பிறழ்ச்சிக்கு அதாவது மியூட்டேஷன் ஆஃப் செல்ஸுக்கு வழிவகுக்கிறது. சூரியனிடமிருந்து வருகின்ற யூவி கதிர்வீச்சானது தாவர புரதங்களை பாதிக்கின்றது. இது செல் பிறழ்ச்சிக்கு மியூட்டேஷன் ஆஃப் செல்லுக்கு வழிவகுக்கிறது. இதனால் புரதம் சிதைகின்றது. 3, தாவர மிதவையொலிகளின் அதாவது பைட்டோ பிளாங்டன் வளர்ச்சியை பாதிக்கின்றது. தாவர மிதவையொலிகள் என்பது என்ன? நீர் பரப்பின் மேல் காணப்படுகின்ற இத்தகைய பாசிகள் தாவர உயிரினங்களே பைட்டோ பிளாங்டன் அதாவது மிதவையொலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதனுடைய வளர்ச்சியானது யூவி கதிர்வீச்சால் பாதிக்கப்படுகிறது. இதனால் கடல் வால் உணவு சங்கிலி பாதிக்கிறது. இதன் காரணமாக நீரில் உள்ள உயிரினங்களுக்கு உணவுகள் கிடைக்காமல் போகின்றன. மிக முக்கியமாக மீன் உற்பத்தி குறைகிறது. ஆக இந்த வீடியோவிலே ஓசோன் படலம் எவ்வாறு உருவாகிறது, ஓசோன் படல சிதைவிற்கான காரணிகள் யாவை, CFC எவ்வாறு ஓசோன் படலத்தை சிதைக்கின்றன, சுற்றுச்சூழலின் மீது ஓசோன் படல சிதைவின் பாதிப்பு என்ன ஆகியவற்றை புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.